நீங்க மண்ணை கொடுத்தா நான் தங்கமா மாத்தி தரேன். அங்க இருந்து போயிட்டு ஒரு மண்டை ஓடுறப்ப கோல்டா மாத்தி குண்டா மாத்தி குடுத்துருவாரா? நான் குடிக்கிற ஓப்பன் சேலஞ்ச் அவருக்கு. அந்த காலத்துல மிதக்கிறதையும் தண்ணியில நடக்கிறதையும் கொஞ்சம் பண்ணி காமிச்சுனா நான் ஒத்துக்குவேன். அந்த மண்டை ஓடெல்லாம் தங்கமா மாத்து ஒத்துக்கிறேன். எனக்கு பிடிக்கலப்பா அந்த ஆள வேஸ்ட். அந்த சடையால நான் நம்பி வந்தேன். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அப்படின்னு கேக்குறாங்க. சாமியார்னா ஒழுக்கமா இருக்கணும், எந்த தப்பும் பண்ணாத. ரொம்ப ஓவரா போய் சொல்றாரு சாமியை பத்திலாம், பயங்கரமா கேட்டுக்கிறாப்புல. சாமியை வந்து நிர்வாணமா பார்த்தேன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் தப்பு தானே. அவர் வேற பேட்டி வேற கண்டுக்கிறீங்க நீங்க. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி யாருமே கேட்காதீங்க ப்ரோ. ப்ரோ ஆனா ப்ரோ நான் பேசினா எடுக்காத ப்ரோ, புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி அந்த மாதிரிலாம் வந்து எடுக்காதீங்க, தப்பா நீங்க எடுக்கிறது. நான் ஃபேமிலியோடு போனோம், இந்தமாரி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒரு 4 பேர் போனோம் வீட்டில். ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் அப்படின்னு கேட்குறாங்க. 4 பேர் 2000 ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. சும்மா ஒரு குறி சொல்லிட்டுக்கே 2000 ரூபாய் கேட்குறாரு எங்கள்கிட்ட. நீங்கள் அப்புறம் கொடுத்தீங்களா? ஆஹா கொடுக்கல. நாங்கள் எனக்கு திராசாமி. ஆனால் நிறைய ரிவ்யூவில் என்ன சொல்லிடுறாருனா, யார்கிட்டையும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னாரு. சரி காசு வாங்க மாட்டாரு, என்கிட்ட தான் போனோம். சரி என்கிட்ட காசு எத்தனை வரல, காசு எத்தனை வரல, அத்த வாட்டி தரேன் சாமி. இல்லை நீங்கள் போயிட்டு அத்த வாட்டியும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அவன் வந்து 1 மாதம் ஆகுது. அவன் வந்து 1 மாதத்தில் நிறைய அட்டூழியம் பண்ணிட்டான். ஒரே ஒரு கேள்வி, நீ அகோரி, நீ சாமியார், நீ எல்லாத்தையும் பண்ணிட்டப்பா. அந்த காலத்தில் மிதக்கிறதையும் தண்ணியில் நடக்கிறதையும் கொஞ்சம் பண்ணி காமிச்சுனா நான் ஒத்துக்குவேன். அந்த மண்டை ஓடெல்லாம் தங்கமாக மாற்று ஒத்துக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த இதுலேயும் நான் சொல்லியிருக்கிறேன், நீ காற்றுல மேத தண்ணியில் நட இதெல்லாத்தையும் பண்ணிக்காட்டு. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், அந்த மாதிரி பண்ணிட்டீனா நான் கலையரசா நீ தாம்பா உலகத்தில் கடவுள் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன். சரி நீ நல்லவனாக இருந்தினா, நீ உண்மையானவனாக இருந்தினா எதுக்கு இன்னைக்கு ஊரை விட்டு ஓடி போயிட்ட? திரும்பி இங்கே வரமாட்டேன் நீ எதுக்கு பேட்டி கொடுக்குற? நான் வீட்டை விட்டே வெளியே வரமாட்டேன் நீ எதுக்கு பயப்படுற? நீ அப்போ பொய் தானே சொல்கிற? உன் மனசில் பொய் இருக்குது. நீ உண்மையை பேசாதவன், நீ அகோரிக்கே லாய்க் படாதவன். ஏன் எந்த அகோரிங்க வந்து சூனியம் வச்சுருவான், பில்லி சூனியம் வச்சுருவான், இதை எவங்க சொல்லியிருக்கிறான்? அவன் சொல்கிறான்னா அவன் வந்து சூனியக்காரனா அகோரியா? அகோரி சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு கம்முன்னு தியானம் பண்ணுறவங்க தான். நான் படித்த வரைக்கும் புராணத்தில் புராண கதைகளை படித்த வரைக்கும் சித்தன் போக்கே சிவன் போக்கேன்னு இருக்கிறவன் தான் அகோரி. எதுக்கு உனக்கு ஏவல் பண்ணி விட்டுருவேன், உனக்கு சூனியம் வச்சு விட்ருவேன், அந்த காற்று கருப்பு கலையை வந்து மிரட்டுது இந்த தேங்காய் ஓச்சு. அந்த தேங்காய் எடுத்து கடிக்கிறான், கலையை கடிக்கிறான், இது வந்து மந்திரிச்ச தேங்காயா அப்படின்னு. மந்திரிச்ச தேங்காய் எதுக்கே உனக்கு பேட்டி கொடுக்குறதுக்கு? பேட்டி தானே கொடுக்குற. உனக்கு மந்திரம் பண்ணி காட்டுறதுக்காக வந்து உன்னை வீடியோ எடுக்க மந்திரம் பண்ணுறத வீடியோ எடுக்கிறாங்க. நீ வந்து இன்டர்வியூ கொடுக்குற, அதில் வந்து அந்த தேங்காய் ஓடிக்கிறது. பாவம் அவன் கலையை ஒரு ஆங்கரு, அவன் உன்னை இன்டர்வியூ பண்ணுறான், அவன் மூஞ்சில் விபூதி தூக்கி போடுறது. இது வந்து இது ஒரு தப்பான ஒரு செயல் அவன் பண்ணுறது. அவரை பற்றி வந்து பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். இதெல்லாம் வந்து பார்க்க போனாக்கா வீண் புரளி தான் நினைக்கிறேன். அந்த சாமியார் ரெண்டு முன்னாடி கோயிலில் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான். அவர்கிட்ட பேசணும் கூட கிடையாது. டீ கடிக்க வருவார், என்ன சாமியை அப்படின்னு அவர் கம்மி போயிடுவார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகுது? அவர் வந்துன்னா ஒரு மாதத்துக்கிட்ட தான் இருக்கும். இப்போ அவரே வரதில்ல, புரளை கழிப்பு விட்டு அவன் போயிட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டாமல். மற்ற சாமியாருக்கு என்ன சொல்கிறாங்க, இவர் வந்துட்டு ஒரு போலீஸ் சாமியார், இவர் ஏமாத்துறாரு ஊரை, அகோரிலாம் கல்யாணமே பண்ணக்கூடாது, இவர் கல்யாணம் பண்ணிட்டு அகோரின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக தான் இருக்குங்க, அது உண்மையாக இருக்கும். சாமியார்ன்ற ஒருத்தர் பிரம்மச்சரிய தான் இருக்கணும், அப்போ தான் சாமிக்கு ஏறி ஆகும். குடும்பத்தில் இருக்கவனா சாமியாரானாக்கா அது ஏறி ஆகாது. என்னை பொறுத்தது மனசாட்சி தான் நமக்கு தெய்வமே. நான் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன் உங்களுக்கு, 4 வார்த்தை சொல்லுவேன். 4 வார்த்தையில் ஒன்று பழிச்சிச்சுன்னு வச்சுக்க, நான் சாமியார் ஆகிடுவேன். நான் சொல்லுது பழிச்சிச்சு பற்றி அப்படின்னு, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது பிரபலம் ஆகிறதுக்கோசம் அந்த மாதிரி பண்ணாங்களான்னு தெரியாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு பிடிக்கலப்பா அந்த ஆளை வேஸ்ட். ஆனால் அவர் 1 வருஷம் தான் இமயமலை போனால் அது போகணுன்றாரு, ஆனால் அதில் அகோரின்றாரு. அதெல்லாம் போய் பார்த்த உடனே சாவு தேதியை கண்டுபிடிச்சிருவேன், அவங்களோட ஏமாத்துல பில்லி சுனி வைப்பேன். அந்த சடையால் நான் நம்பி வந்தேன். ஆனால் அது பொய்ன்றாங்க. அதுனா தெரியல, எனக்கு பிடிக்கலப்பா. சாமி கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த கோயிலுக்கு முன்னாடி யாருமே பெருசாக ஃபேமஸ் இல்லை, வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபேமஸ். அப்படியெல்லாம் இல்லை, கோயில் இருந்தது கட்டினாங்க. அது கோயிலை பற்றிலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு துரும்புனா கூட அது ஒரு அந்த தெய்வம் இருக்குதுன்னு நினைக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இவரால் இந்த கோவிலுக்கே ஒரு பிரச்சனை தப்பு. அவன் இப்போ தான் நான் பார்க்குறேன், நான் இந்த ஊரில் தான் பிறந்தேன், நான் வீடு வாங்கி நீங்கள் வந்தேன். சும்மா எல்லாம் போகிறாங்களே, நம்ம போய் எட்டி பார்த்தேன், எனக்கு பிடிக்கல.
தெரியும் அவரை வேற பேட்டி வேற கண்டுக்கிறீங்க நீங்க. நல்ல சாமியார் அவர், நல்ல தெரியுமானே சாமியார் அவர், நல்லா எது இருந்தாலும் நல்லா நடக்கும் அவருக்கு, சொல்றது அப்படியே பழிக்கும். நல்ல சாமியார் அவர், ஓகே. அவரை பத்தி நல்லா அவருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்லா தான் சொன்னா போல, புரியுதுங்களா? நான் போய் உக்காந்தேன், எனக்கு வேலை கிடைக்கணும்னு நான் கேட்டேன். இது வரைக்கும் எனக்கே என் குலதெய்வம் தெரியாது, அவர் சொல்லி தான் எனக்கே என் குலதெய்வம் என்ன இதுன்னு தெரியும். அவர் சொல்லி ரெண்டே நிமிஷத்துல எனக்கு வேலை கிடைச்சது ப்ரோ. ஃபோட்டோவில் தெரியுமா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை விட்டு போயிடுச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு நான் பண்ணேன், இவர்கிட்ட சொன்னேன் இந்தமாரி பொண்ணு ரிட்டன் என்னாண்டா வருது அப்படின்னு. அவர்னா சொன்னார், நீ அந்த பொண்ணுகிட்ட பேசாத, பேச்சு நிப்பாட்டிக்கோ, நிப்பாட்டலனா நீ மறுபடியும் பையன் நிலைமைக்கு தான் வருவேனார். அதே நிலைமைக்கு தான் இப்போ நான் மறுபடியும் வந்துட்டேன். வேலை என்னை விட்டு போயிடுச்சு, வந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ அவர் சொன்னதுனால தான் நான் அந்தமாரி ஆச்சு. அப்போ அவர் உண்மை சொல்கிறாருந்தானே அர்த்தம். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் இது பண்ணாதீங்க ப்ரோ, சரிங்களா? உணர்வு வாட்டி அந்த மாதிரிலாம் வந்து எடுக்காதீங்க. இங்கே நிறைய பேர் உண்மையாக சொல்லுவாங்க, நிறைய பேர் போய் சொல்லுவாங்க. நான் அகோரினா கல்யாணம் பண்ணவே கூடாதா? அவர் எதை தெரியாமல் சொல்லிட்டாரு. அதை அதெல்லாம் முடிஞ்சின்னு விட்டு போயிருந்தாலே வந்து கலாய்க்கிறது, இதெல்லாம் தப்பு தானே ப்ரோ? சொல்கிறாரு மாதிரி ஆள்லாம் வச்சு அடிக்கலாம் பார்க்குறாங்க, மிரட்டுறாங்க. ஆமாம் ப்ரோ, எவ்வளோ பேர் தான் ப்ரோ வந்து கலாய்ப்பாங்க. பாவம் தானே அவர், ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறாரு. ஒரு நாலு பேருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதான் பார்க்கணும். நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. இது யாரும் யாரோ வந்தாங்களே, மைக்கேல் நான் வந்தாரு, நான் காணா போகிறவங்க நிறைய பேர் வந்தாங்க. தினேஷ் நான் இங்கே தான் இருக்காரு, எங்களுக்கு தெரிஞ்சவர் தான். அவரும் வந்து அந்த மாதிரி தான் பண்ணாங்க. நாலு பேர் வந்து கலாய்க்கிறீங்கோ, அது தப்பான விஷயம். ஒருத்தர் நம்மளை பற்றி சொல்கிறாரா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பேசி இது பண்ணணும். உடனே இவரை வந்து டைட்டாக கலாய்க்கணும்னா பார்க்காதீங்க. அவர் ஏதோ தெரியாத சொல்லிட்டா இருப்பா, அந்த தண்ணி மேலே நடப்பேன், மண்ணை கல இது மண்ணை தங்கமாகுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டா போல இரு அப்படின்னா. அவர் தெரியாத சொல்லிட்டாரு, முஞ்சிச்சு இல்லை அது தெரியாமல் சொல்லுவோம். எவ்வளோ பேர் தான், ஏன் இப்போ நம்ம கோயிலுக்கே போகிறோம், எவ்வளோ பேர் உண்மையாக சொல்கிறாங்கோ. இப்போ அவங்க உண்மையாக சொல்கிறாங்கோ, நிறைய பேர் பொய் சொல்கிறாங்க. உண்மையாக இல்லையா, கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இவர் உண்மையாக சொல்கிறாரு, பொய்யும் சொல்கிறாரு. நீ என்ன பண்ணும், வேணா விட்டு போயிடணும். இவர்கிட்ட ஏன் வந்து கேட்குறீங்க? தப்பு தானே நீங்கள் கேட்குறது. இப்போ அவர் சொல்கிறது உண்மைன்றதுனால தானே நீங்கள் வந்து கேட்குறீங்க, இல்லை நீங்கள் ஏன் அவரை போய் கேட்க போகிறீங்க சொல்லுங்கள். தப்பா கரெக்டா? கரெக்ட் தானே? ஆ, இன்னொரு வாட்டி அந்தமாரி யாருமே கேட்காதீங்க ப்ரோ. நான் இங்கே நிறைய பேர் உண்மையாக சொல்லுவாங்க, நிறைய பேர் பொய்யும் சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவர் யாருன்னா நேரில் பார்த்துருப்பாங்களா? அவர்கிட்ட உக்காந்து குறி கேட்டிருப்பாங்களா? வந்தாங்கோ உக்காந்தாங்கோ கேட்டாங்கோ போயிட்டாங்கோ. இப்போ நிறைய பேர் வந்து அவரை கலாய்க்கிறது தான் வராங்க. உண்மையாக உக்காந்து இல்லை, ஒரு தெய்வத்தை கும்பிட மாரி இருந்தால் உக்காந்து கேட்க சொல்லுங்கள். அப்போ அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. வரமாட்டார் ப்ரோ. எங்க ப்ரோ வந்தா ஒரு அவரு பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதுக்கோசம் தான் அவங்க வராங்களே. நம்ம போய் கேட்கணும். வராங்க கலாய்க்கிறாங்க, ஏன் நிறைய பேர் இதோ ரஜினி அம்மாவே எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்ணா. தப்பு தானே, அவங்களும் ஒரு சாமியார் தான் அண்ணா. உன்னார் சாமியாரை நீங்க கலாய்க்கலாமா? தப்பு தானே? ஆ சொல்லுங்க. எங்க வராங்க கோயில்ல ஒரு ஆளு கூட காணணும், அவங்களதான் வச்சு வச்சு அவரையே வச்சு வச்சு என்ன பண்ணுறாங்க, பூஜை போட்டுனேக்கிறாங்க. அவருக்கு ஒண்டியாக தான் பூஜை போட்டுனேக்கிறாங்க கோயிலில். கோயில் சாமியார்லாம் யாரும் நான் கல்யாணம் பண்ணி பார்த்துக்கிறேன் இது வரைக்கும், இவர் தானே ஃபஸ்ட்டு தடவை. அப்போ கூட சாமியார் சாமியாராகிட்டார். அப்போ கூட அந்த வேஷத்தில் அவங்க பொண்டாட்டி வந்து ஏதோ வீடியோ எடுத்து அவர் ஸ்டில்லு காட்டுறாரு. அவங்க பொண்டாட்டி பின்னாடி இப்படி ஸ்டில்லு காட்டுறாரு, அதெல்லாம் காட்டலாமாண்ணா? சாமியார்லாம் ஒழுக்கமாக இருக்கணும், எந்த தப்பும் பண்ணாத. ஆனால் அவர் ரொம்ப பொய்லாம் சொல்கிறா போல, தண்ணியில் மிதப்பாரா, அப்புறம் நெருப்பில் நடப்பாரா, பெரியது தங்கத்தை வந்து மண்டவோட வந்து கண் தங்கமாக மாற்றுவா போலியா? சும்மா ஓவராக போய் சொல்கிறாரு. சாமியை பற்றிலாம் பயங்கரமாக கேட்குறா போல, சாமியை வந்து நிர்வாணமாக பார்த்தேன்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் தப்பு தானே? நீ வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞனான்ட்டு இங்கே வந்து ஏமாத்திடுற ஊரை. எல்லாருக்கிட்டையும் வசதியாக இருக்கிறவங்க கூட வந்து 500 ரூபாவும், வசதி இல்லாத கிட்ட 200 ரூபா வாங்குறாங்க. இங்கே வந்து ஒரு 2 வீக் ஆகுதுங்க அவர் வந்து. இந்த ஏரியா ஆளே கிடையாது அவர். அவர் வந்து சும்மா வந்து சும்மா அப்படியே அபிஷேகம் பண்ணியிருப்பாங்கல்ல, சூடு காட்டினிருப்பாங்கல்ல, சூடத்தை ஏமாத்தினிருக்காங்கல்ல. அவர் அந்த கோவிலில் அவருக்கு யார் இடம் கொடுத்தானே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரே அமுகலை பண்ணிருக்கிறாங்க அந்த கோவிலை. இப்போ இல்லை, இப்போ முந்தானே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து அவரை இட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்தார், இப்போ தான் அவர்
இப்போ அகோரியா மாதிரி முன்னே வருதுல்ல. இப்போதான் நானே லேட்டஸ்டா இப்ப பார்த்தேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தேன், இங்க கோயில்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கையில அந்த இதுலாம் காட்டினாரு, மேஜிக் மாதிரிலாம் நெருப்புலாம் காட்டுறாரு. தெரியாதவங்க கிட்ட வந்து ஏமாத்துது. மேஜிக்லாம் இப்ப நிறைய வந்துச்சு, ட்ரிக்ஸ் எல்லாம். இப்போ அவர் போய் அங்க கத்துக்கினார்னா எதுக்கு கத்துக்கினாரு? கமல் ஒன்று சொல்ல டைலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, கடல் இருக்கிறவன் சொல்கிறவனு கூட நம்பிடலாம், இல்லைன்னு சொல்ல நான் தான் கடவுள் சொல்கிறான் பிறவனு. அதுமாரி கேஸ் தான் இவன் லூஸ் மாரி ஆகிட்டான். நல்லா தான் இருந்தார், இப்போ எதுக்கு இதுமாரி ஆனார் தெரியல. நல்லா சம்பாதிக்கிறான் ப்ரோ, நல்லா வியூஸ் போகுது, நல்லா இது பண்ணுறான். இப்போ நம்ம தான் பண்ணுறது தெரியுமா, நம்ம பண்ணுற தப்புனா அது அவனை நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டோம். நம்ம பண்ணது அது தப்பு, அவன் ஏதோ பண்ணிடுமா, அக்கோரி ஆகிட்டான், ஏதோ பண்ணிட்டான். ஆனால் இவனுங்க பைத்தக்காரங்க என்ன பண்ணாங்க, அவனு வியூஸ் குத்து அவனுக்கு நில சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி நிறைய தூக்கிட்டானுங்க. அதனாலலாம் ஆகிட்டான் அவன் இதுலேயே நம்ம அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு போய்டும். யாராக இருந்தாலும் இதில் நல்ல வருமானம் அப்படின்ற மாரி கான்செப்ட்டுக்கு போய்டும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏமாறாமல் இருந்தால் நல்லது தான். நிறைய பேர் வராங்களோ வந்து இனிமேல் ரிவ்யூ எடுக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க, அதாலேயே போயிட்டார் அவர். ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் நிறைய பேர் வந்துட்டு போலீஸ் சாமியார் சொல்லவே தான் பயந்து போயிட்டார், ஏரியா மக்களே அவருக்கு வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர். உண்மையாக அவர் பேசுறது பார்த்தா அப்படி தான் சாமி இருக்குது. இது என்ன சொல்கிறாரு, சாடும் அது இது இந்த. ஆனால் சாமி பேர் வச்சு நீ இந்தமாரி எங்கள் வீட்லேயும் சாமி கும்பிட்றாங்க, நாங்களாம் சாமி கும்பிட்றோம், ஆனால் இந்தமாரிலாம் இல்லை ப்ரோ. மண்டவோட தங்கத்தான் மாற்றுவேன், தங்கமாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி மாற்ற முடிஞ்சால் இந்த உலகத்தில் இன்றைக்கி அவர் தான் ப்ரோ ராஜாவாக இருப்பார். எத்தனை இடத்துலையும் தோண்டி எத்தனை மண்டவோடு எடுத்துகிட்டு வந்து எந்த பொருளாக ஒன்றா தங்கத்தான் மாற்றி அவர் வந்து தான் தான் ராஜா அப்படின்னு. அப்படி இல்லை, எனக்கு பணம் மேலே ஆசை இல்லை, எனக்கு பணம் மேலே ஆசை இல்லை, தங்கத்தை வந்து நான் உருவாக்கி எனக்கு வந்து பணம் செலவு பண்ண ஆசை இல்லை அப்படின்னு நீ இருந்தனா ஒரு ஆள் கிட்ட 500 ரூபாய் வாங்கக்கூடாது. ஒரு நியாயமாக நீ சாமியாக வர, மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு வர, மக்களை பற்றி அவங்களுக்கு இருக்க கஷ்டத்தை அவங்ககிட்ட சொல்லணுன்னு வர, அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆளுக்கு நீ 500 ரூபாய் வாங்குற. நேற்று 3 மீடியாக்காரங்க வந்தாங்க ப்ரோ, நான் இந்த சைடு வந்தேன், என்கிட்ட வந்து கேட்டாங்க இந்த மாதிரி சாமி இருக்காராங்கன்னு கேட்டாங்க. சாமி இல்லை, சாமி வந்து ஒரு 2 நாள் ஆகுது, இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு உங்கள் கையில் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். ஒரு ஆளுக்கு வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கணும்னா அவங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்குறாராம் ப்ரோ. 5000 ரூபாய் வாங்குற நீ தங்கத்தை இது மண்டவோட தங்கத்தான் மாற்றுவான்னு சொல்கிற, அதுக்கு நீ வந்து தங்கத்தான் மாற்றி நீ ராஜாவாக நீ பணம் சம்பாரிச்சிட்டு போகலாமே, எதுக்கு இந்த பழுப்பு பழுக்கணும்? அப்படி எனக்கு பணத்து மேலே ஆசை இல்லை அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணோம்? மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா 50 அப்படி கேட்டு வாங்கலாமே. ஏன் 5000 500? ஒரு ஆளுக்கிட்ட இப்போ நான் போய் பார்க்கணுன்னே என்கிட்ட 500 ரூபா கேட்குறாரு ப்ரோ. அப்படி இருந்து உரையா மாற்றி என்ன இருக்குது? ஒரு சாமியாரை நம்ம எதுக்கு தேடி போகிறோன்னா, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நலம் எப்படி இருக்கும், நம்ம நல்லா இருக்குமா அப்படின்னு தேடி தான் வருவோம். இவர் போனவொடனே நீ எப்போ சாவுன்னு தான் சொல்லுவாராம். எந்த சாமியாச்சு அப்படி சொல்லுவாங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, அவர் ஒரே ஒரு இது தான், அவர் மேலே எனக்கு சின்ன இது தான், சாமியாக நிர்வாணமாக பார்த்தேன்ற. அது அது ரொம்ப தப்புல. எந்த சாமியை யார் முன்ன வரைக்கும் யாரும் பார்த்ததா யாரும் சொன்னது கிடையாது. நானும் கோயிலுக்கு தான் போகிறதோ, இப்போ நாங்கள் கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா நீ மகாசிவராத்திரி இல்லை, அதுக்கு நாங்களும் தான் போகிறோம். நாங்களும் சாமி கும்பிட்றவங்க தான், இல்லைன்னு சொல்ல நாங்களே எல்லா சாமியும் கும்பிட்றோங்கண்ணா. ஆனால் ஒரு தெய்வத்தை நிர்வாணமாக அவருக்கு எப்படி காட்சி அடித்தாங்கன்னு எனக்கும் தெரில. நானும் உன்ன வரைக்கும் அந்த பதிலாம் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, அதிலே தெரிஞ்சிச்சு ஒன்றா நம்பர் ஃபேக். அதை இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு வீடியோ எடுத்தாங்க, நம்ம போயிட்டாண்டு இருக்கோங்க. அவங்களுக்கு பேயே பிடிக்கல, சும்மா அதுலேருந்து உட்கார வச்சாங்க. இவர் என்ன பண்ணார் லாஸ்டில், நான் பேய் ஓட்டிட்டேன், சும்மா 1 ரூபாய் கல்புரம் வாங்கி அதில் கை இப்படி வச்சுட்டு ஆள் நான் பேய் போயிடுச்சு அப்படின்னா யார் நம்புவா? சாமியாக அவர் நிர்வாணமாக பார்த்தேன்றாரு, அதிலேயே தெரிஞ்சு போயிடுச்சு நீ 1 நம்பர் ஃபேக்னு. இதுக்கு மேலே யாருமே அவர் மேலே எங்களுக்கு ரொம்ப குற்றச்சாட்டு வைக்கணும்னு இது தான். ஆனால் சொல்ல விரும்பலை. இப்போ 100ல் 10 உண்மையாக இருக்கணும், 99% பொய். அது 1% நீங்களே சொல்லிடலாம் என்னை பற்றி, இல்லைடா உன் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு நீங்களே வந்து சொல்லலாம். ஆனால் அவர் வந்து எப்படின்னா 99% எல்லாமே பொய்யா சொல்லிவிட்டு 1% மட்டும் உண்மையாக சொன்னால் அது என் தம்பியாக சொல்லிவிடுவானே. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டம் இருந்துச்சுன்னா சாமியை நிர்வாணமாக பார்த்தேன்னு எந்த ஒரு மதத்தை சார்ந்தவங்களோ அவங்க சாமியை பற்றி இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு தான் அவருக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திருப்பி இந்த ஏரியாவுக்கு வந்தால் வருவாரா? வாடா, நான் வாடா போடானே பேசுகிறேன். அவனை மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதுவே அவன் நல்லவனாக இருந்தானா வாங்க போங்கன்னு பேசியிருப்பேன். நான் ஒரு எஜுகேஷன் பர்சன், நான் எஜுகேட்டட் பர்சன் நான், புரியுதுங்களா? நான் யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அவன் நல்லவனாக இருந்தானா வாங்க போங்க, சாருன்னு கூப்பிட்றான், ஐயானு கூப்பிட்றான். நீ நல்லவனே கிடையாது, உன்னை எதுக்குடா நான் வந்து அவங்க இவங்கன்னு வாங்க போங்கன்னு பேசணும்? நீ திருட்டு பாயண்டா, அவசியம் போட்டில் ஒரு ஆயாவுக்கு பாவம் கை ஒஞ்சி போச்சு இவனால்.
அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏதாவது பணம் கொடுத்தானா? நீ தான் அகோரியாச்சே, நீ தான் கடவுளாச்சே, நீ தான் கையை வச்சாலே தங்கமாக மாறுது மண்டை ஓடுன்றிய. அப்போது ஒரு பிபி ரோட்லேருந்தும் ஓட்டையர்லேருந்தும் சுடுகாட்டிலேருந்து எலும்பு கூட எடுத்துன்னு வந்து தங்கமாக மாற்றி அவங்க என்னம்மா உன் கை உடஞ்சதுக்கு நான் தான் கருணர் வச்சுக்கமான அந்த எலும்பு கூட கொடுக்க வேண்டியது தானே? அதாவது இந்த பகுதியை சேர்ந்தவர் சகோதரர் தான் கானா தினேஷ். அவர் வந்து ஒரு கண்டென்ட்டு க்ரியேட் பண்ணி இவன் போலி சாமியார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணுங்கிறதுக்கோசம் ஒரு பேய் பிடிக்காத ஒருத்தரை வந்து கீர்த்திகான பேய் பிடிச்ச மாதிரியும் அதை வந்து ஓட்டுறதுக்கு போகிற மாதிரியும் ஒரு கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதில் இவன் வந்து சரி நான் பேய் ஓட்ட போகிறேன்னு கதவு டாப்பால் போட்டு இப்போ நான் பேசும் போது கூட தான் எங்கே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, அந்த பசங்க நின்று வேடிக்கை பார்க்குறாங்க, அங்கே அவன் குரலி வித காட்டினிருக்கான், அதை வந்து அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடாதா? ஏதாவது சட்டம் இருக்குதா? அவங்க வேடிக்கை பார்க்குறாங்க, குழந்தை பசங்க வேக்குது, வயசானவங்க நிற்கிறாங்க. அப்படி அந்த ஜன்னலை தட்டினவுடனே வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க, பயந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, கீழே விழுந்தாங்க, கை ஒஞ்சி போச்சு. ஆனால் அவர் எதுவும் பண்ணல. அதுக்குலாம் என்ன பண்ணுவான் அவன்? அவனுக்கு தேவை, அவனுக்கு பாக்கெட் ரொம்பனா போதுங்க. மக்களுக்கு கை ஒஞ்சாலும் கால் ஒஞ்சாலும் அவனுக்கு அவன் என்ன பண்ண போகிறான்? சம்பாரிச்சாரு, காசை சம்பாரிச்சாரு. எதுவுமே வாங்கலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே வாங்காதவன் கிடையாது. அவன் 501 ரூபா வாங்குறான். அவன் என்னது 501 ரூபா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 பேரை பார்த்தானா எவ்வளோ ஆகுது? 500 × 5000 ரூபா ஒரு மாதம் இருந்துருக்குறான். எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான்? கணக்குகளுக்கெல்லாம் சம்பாரிச்சிருப்பான். ஒரு மாதமாக ஒரு மாதம் தான் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. சில பேர் 10 நாள் 5 நாள்ன்றாங்க. அந்த ஆலை நிர்வாகி இருக்கிறாங்க, நம்மளுக்கு ரிலேஷன் தான், கொடுக்க மாட்டாங்க. பாவம், அவங்களால அவன் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க அவங்களே ஏமாற்றி ஏமாற்றி தான் இருக்கிறான். ஏமாற்றாமல் எப்படி அவன் வந்து கோயிலுக்கு வந்தான்? அவன் சொல்கிறான் இந்த சைடு போகும்போது கருமாரி அம்மன் வந்து அழுதுதான், கடவுள் அழுது. இது வரைக்கும் நானும் எந்த புராணத்துலேயும் நான் படித்தது கிடையாது. கருமாரி அம்மன் அழுதுதான், நான் இந்த ஊர் மக்கள் வந்து என்னை கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, மந்திரக்கட்டில் இருக்கிறேன் நான், நீ தான் என் கட்டை அவுக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஊர்லேயே சாமி ஆடுறவங்க, குறி சொல்கிறவங்க, கோயில் திருவிழா அன்றைக்கி அழுவு போட்டுன்னு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காதுக்கெல்லாம் விழாத அம்மன் அம்மனோட அழுக நீ ரோட்டில் நீ போயின்னு இருக்கிற உன் காதில் எப்படி விழுந்தது? அப்படி சொல்லி தான் அவர் உள்ளே வந்தார். நான் அம்மனுக்கு வந்து அம்மன் கட்டில் இருக்குது, நீ இந்த அம்மன் அழுதுச்சான். சரி இவன் சொல்கிறானே, ஸ்கேனில் பார்த்தேன், எனக்கு வந்து ஆம்பளை குழந்தை இருக்குது அப்படின்னு. அந்த டாக்டரு எந்த ஹாஸ்பிட்டலு அதை காட்டு சொல்லும். எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளை வச்சு அந்த டாக்டரை தூக்கி உள்ளே போடுறேன். சட்டத்தில் இருக்குதுல்ல, சொல்லக்கூடாதுன்னு இருக்குதுல்ல. உனக்கு ஏன்டா சொன்னான்? இப்போது உனக்கு முன்கூட்டியே ஒரு விஷயம் தெரியுதுன்னா அப்போ வெள்ளம் வருது உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ நீ வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது தான். நான் இன்டர்வியூ கண்ட இன்டர்வியூ கொடுக்குறேன். நான் வந்து பில்லி சூனியம் பண்ணிடுவேன், நான் மாய மந்திரம் பண்ணிடுவேன், எனக்கு அது தெரியும். நான் தொட்டாலே தங்கமாவோ, நான் காற்றுல மிதப்பேன், நான் தண்ணியில் நடப்பேன்னு சொல்கிறேன். வெள்ளத்தை வருது, வெள்ளம் வருது வந்து நீ வந்து சொல்ல வேண்டியது தானே? ஏன் சொல்லலை? அதே மாதிரி நீ அன்னைக்கு சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். உனக்கு வந்து கை வச்சா நீ வந்து மண்டை ஓட்டத்தாங்க ஓட மாற்றுவேன்ற. வாவுசி நகரில் வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாவுசி நகரில் வட சென்னையில் வீடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே வட சென்னையை சுற்றி நிறைய சுடுகாடு இருக்குது. இந்த சைடு போனால் மூலக்கொத்திரம் சுடுகாடு இருக்குது, அந்த சைடு போனால் பிபி ரோடு சுடுகாடு இருக்குது, இந்த சைடு போனால் ஓட்டேரி சுடுகாடு இருக்குது. நான் கலையரசனுக்கு சொல்கிறேன், நீ அந்த மாதிரி தங்கமாக மாற்றினீன்னா மொத்த சுடுகாட்டிலேருந்து நானே எலும்பு பொறியின்னு வந்து தரேன். நீ தங்கமாக மாற்று, உன் பேரில் நான் நல்லது பண்ணின்னு போகிறேன். என் தலைவன் கலையரசன், என்னோட கடவுள் கலையரசன் நான் சொல்லின்னு போகிறேன். உன்னால் பண்ண முடியாதே. நீ காற்றுல நடப்பா, தண்ணியில் மிதப்பா. தண்ணியில் எல்லாம் இருந்தாங்க மிதக்கலாம், நம்மளுக்கு இந்த குடிகிற பழங்கள்லாம் இல்லை. சப்போஸ் குச்சாலும் நம்ம தண்ணியில் மிதக்கலாம், நானும் தண்ணியில் மிதப்பேன் அப்படின்னு நானும் சொல்லலாம். திருப்பி இந்த ஏரியாவுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தானா? நான் ஓப்பனாக சொல்கிறாங்க. அவன் நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் விடுறது, ஓப்பன் சேலஞ்ச். நான் இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், அவன் சொல்றது. நான் ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். டே தம்பி, என் கையை பாடுறா, நான் என்னடா பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், அதெல்லாத்தையும் சொல், சரியா? நீ சொல், நான் காட்டுறேன் என்னோட பிறப்பப்போ என்னோடய இறப்பப்போன்னு நீ சொல். நான் நீ சொன்னா ஒத்துக்கிறேன். அப்போ என் பிறப்பு நீ 60 வயசு 70 வயசு நீ சாவ போகிற அப்படின்னு அவன் சொன்னானா, நாளைக்கே என் வீட்டில் ஒரு தகராறு, என் ஆஃபீஸில் ஒரு தகராறு, நான் தூக்க மாட்டேன்னு செத்தனா, அப்போ அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யா? பொய்யா தானே அவன். இப்போ எப்படிங்க, ஜனனம் மரணம்னு ஒன்று இருக்குது, பிறந்தா எல்லா உயிருக்கும் இறப்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஒருத்தனோட இறப்பை வந்து கணிக்க முடியாது. நீ எதிர்காலத்தை கணிக்கிறவனாக இருந்தால் நீ கேப்டனோட மரணத்தை நீ சொல்ல வேண்டியது தானே? இவர் விஜயகாந்த் உடல் குன்றி இருக்குது, அவரை வந்து காப்பாற்றுங்க, அவரை மாதிரி தலைவர் வந்து உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை
அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன் சொல்ல? இப்போ நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் விரும்புகிற பொண்ணு என்ன பண்ணும்? நான் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னோட லவ்வர் வந்து நல்லவன், அவன் உத்தம அப்படின்னு. அதுவே நான் அந்த பொண்ணை தாலி கட்டி கூட வச்சிக்கினேன்னா என்ன சொல்லும்? என் புருஷன் தப்பே பண்ண மாட்டார், சொல்லுமா இல்லையா? அப்போது இப்போ இந்த பொம்பளை சொல்கிறத ஒத்துக்கலாமா? பொய் தான், பொய். அதுக்கு பேசவே தெரில, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ப்ரோ, ஒரு இங்கே கோயிலில் உட்கார வச்சு இதை பஸ்ஸு தப்பு நம்ம ஏரியாவில். அதுதான் நிறைய பேர் வந்து குறி கேட்குறாங்கோ இந்தமாரிலாம் சொல்கிறாங்கோ. அவர் என்ன பண்ணுறாரு, பேயை ஒருத்தர் மேலே புடியல, ஆனால் உன் மேலே பேய் பிடிச்சினுக்குது, அந்த பேர் இது இந்த பேர் இதுன்னு. ஒருத்தர் கல்யாணம் இது ரிவ்யூ பார்த்தீங்களே நீங்கள், ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சுன்றாங்க ஆனால் அவருக்கு கல்யாணமே ஆகலை. ஒருத்தர் கல்யாணம் ஆகி நாலு புள்ள ஆகுதுன்றாங்க. எல்லாம் தப்பு தப்பாக அவருக்கு அவரே தப்பு தப்பாக சொல்லிடுறார் எல்லாத்தையும். அவர் சொல்லுறதை கேட்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்களே ப்ரோ. நான் தான் சாமி அப்படின்னா நம்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு சந்தான் அது. அவர் அந்தமாரி சொல்கிறாரு, ஆனால் நம்பலாம் நம்புவோமா? அதெல்லாம் அவர் வந்து சும்மா வந்துக்கிறாரு, இங்கே சாமி கும்பலாம் இடம் இல்லாமல் வந்துக்கிறாரு. இப்போ அந்த இடத்த இந்த கோயிலே நான் தான் கட்டி கொடுத்தேன் அப்படின்றாரு. அவள் தான் ப்ரோ ரொம்ப அசிங்கப்பட்டார், ரொம்ப எல்லாம் தேன் அடிக்கிற மாரி தேன்னுக்குறாங்கோ. அதால் அவர் கிளம்பிட்டு பாருங்க அப்படிலாம் இல்லை. ஆனால் ஒரு அவர் நீங்களே பார்க்குறீங்களே நிறைய இதுவில் ஒரு வெறுப்பாக வராங்க, எல்லாம் வெறுப்பாக வராங்க அந்தமாரி தான். அதெல்லாம் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கோல்டா மாற்றி தருவாராமே, அப்படின்னா எல்லாருமே பண்ணலாமே, கோல்டா போய் மாற்றிக்கலாமே. இப்போ இவனோ அதோ எதிர்க்கே இருக்குது சுர்காடு, அங்கேருந்து போயிட்டு ஒரு மண்டை ஓட்டை கோல்டா மாற்றி கொடுனா மாற்றி கொடுத்துருவாரா? நான் கொடுக்குற ஓப்பன் சேலஞ்ச் அவருக்கு. இப்போ நான் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துகிட்டு வரேன், அப்போ ஓட்டை சுர்காட்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்து இது கொஞ்சம் கோல்டாக மாற்றி கொடுங்கன்னா கோல்டாக மாற்றி கொடுத்துருவாரா? சில பேர் நம்புகிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யாருமே நம்பாதீங்கன்றோம் ஜி. சாமி ஆடுறவங்களையும் நம்பக்கூடாது, நான் தான் சாமின்னு சொல்கிறவங்களும் நம்பக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் கோயிலில் சாமி இருக்குது. நீ அர்ச்சகரை கூட நம்பாத, அர்ச்சகர் வேலை என்ன? அந்த டைமில் போகணும், சாமிக்கு ஆர்த்தி எடுக்கணும், நம்மளுக்கு அது என்னது தீபார்த்தனை காட்டணும், அவ்வளோதான். சாமியாரோட வேலை அவ்வளோதான். நீங்கள் அவங்களையும் நம்பாதீங்க, நான் தான் சாமின்னு சொல்கிறேன் பாருங்க, அவங்களையும் நம்பாதீங்க.